எல்லாரும் எல்என்பி ரெனுவபிள் சிஸ்டம் ரேட் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எம்இபி பேசிக்ஸ் பார்ட் ஃபைவை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1-4 மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம எம்இபி பேசிக்ஸ் பார்ட் 1-12 தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போயிட்டு இந்த எம்இபி அப்படிங்கிற அந்த டொமைன்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸு, ஷார்ட் ஃபார்ம்ஸு, அக்ரோனிம்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா எல்லா வீடியோலையுமே எல்லா பாட்டிலையுமே இந்த டீட்டெயிலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அக்ரோனிம்ஸ்க்கான கிளாரிட்டியை, எக்ஸ்பேன்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் சரி நீங்கள் அந்த கன்சர்ன் பாட்டில் இந்த பாட்டில் கொண்டு போய் பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கான எக்ஸ்பேன்ஷன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 5ல என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏகிச்சு பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமாக கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதை எப்படி வேலை செய்யும், சரிங்களா? ஒரு யூஏவி பாக்ஸை வந்து ஒரு பிரான்ச் டக்டில் ஏகிச்சூஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஓகே, அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதை எப்படி வேலை செய்யும். ஒரு எஃப்சியூ இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேன் காயில் யூனிட் இருக்குது அப்படின்னா அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவல் எக்ஸாக்ட் பிக்சராக சொல்லணும், ஒரு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இதை நம்ம பிக்டோரிக்கலாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா ஏரை உள்ளே கொண்டு வரும்போது அதை வந்து நம்ம உள்ளே அலோவ் பண்ணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏர் இன்லெட்டில் டேம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த டேம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம வந்து டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸை பயன்படுத்துவோம். இது வந்து 230 வோல்ட்டில் ரன் ஆகிறதும் இருக்குது, 24 வோல்ட்டில் ரன் ஆகிட்டு நம்மளோட கமெண்ட் 0-10 வோல்ட் கமெண்ட் கொடுத்து அதில் ஃபீட்பேக்கும் நம்ம எடுக்க முடியும். அது மூலமாக நம்ம வந்து இது ஓப்பனிங் க்ளோசிங் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மீன் டைம் அதை எக்ஸாக்ட் ஓப்பனாக ஆயிருக்கா க்ளோஸ் ஆயிருக்காங்கிறதையும் நம்ம ஃபீட்பேக்ஸ் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த வர ஏரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் இருக்கும், ப்ரீ ஃபில்டர், போஸ்ட் ஃபில்டர்னு சொல்லி ரெண்டு, பேக் ஃபில்டர்ஸ்னு சொல்லி ரெண்டு இருக்கும். இந்த ப்ரீ ஃபில்டர்ஸோட ஹெல்த்தினஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் ஸ்விட்சஸை பயன்படுத்திடும். அதே மாதிரி வரக்கூடிய ஏரில் ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வர ஏரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீஹீட்டர்ஸை சில இடங்களில் பயன்படுத்தியிருப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி கூலிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கூலிங் காயில்ஸை பயன்படுத்தியிருப்போம். கூலிங் காயில்ஸோட ரிட்டர்ன் லைனில் நம்ம வந்து சில் வாட்டர் வேல் ஆக்சுவேட்டர்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரிட்டர்ன் லைனில் இன்ஸ்டால் ஆகக்கூடிய வேல்வை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம அந்த வேல்வ் ஆக்சுவேட்டர்ஸை பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஹீட்டிங் சில இடங்களில் ஹாட் வாட்டரையும் பயன்படுத்திடுவாங்க. இன்னும் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தைரிஸ்டர்ஸை பயன்படுத்துவாங்க. இதில் நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீட்டிங்ஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் ரெக்யூர்மெண்ட் அதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிடிஃபையர்ஸ் தேவைன்னா அந்த இடங்களில் பயன்படுத்திருப்பாங்க. ஃபைனலாக ஒரு ஃபேன் கண்டிப்பாக வேணும் இல்லையா? இந்த வர ஃப்ரெஷ் ஏரை இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சப்ளை ஃபேன்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த சப்ளை ஃபேன்லேருந்து வெளியே போகும்போது அது ப்ராப்பராக போகணும் இல்லையா, அதுக்காகவும் டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவேட்டர்ஸ் டேம்பர்ஸ் இருக்கும், அந்த டேம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸை வச்சுருப்பாங்க. இப்போது இதோட இன்லெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டேம்பர் இருக்கும், சரிங்களா? சப்ளை லைன்லேயும் இருக்கும், ரிட்டர்ன் லைன்லேயும் இருக்கும், அதே மாதிரி ரீசர்குலேஷன் லைன்லேயுமே வந்து டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? இது வந்து ஃப்ரெஷ் ஏர் இன்லெட்லேயும் இருக்கும், ரீசர்குலேஷன் எக்ஸாஸ்ட் ஏர்லேயும் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது சப்ளை ஃபேனுக்கு அப்புறமும் கூட சில இடங்களில் வச்சுருப்பாங்க, ஓகே. அதுக்கடுத்து தான் கூலிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கூலிங் காயில்ஸ் இருக்கும், ஹீட்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹீட்டிங் காயில்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில இடங்களில் நார்மலாக ஹீட்டர்ஸ் தைரிஸ்டர்ஸும் கூட இப்போ நம்ம டேஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒரு சப்ளை ஃபேன்லேருந்து வரக்கூடியதை த்ரூ டக்ஸு, ஓகேங்களா, ஃபைனலாக டிஃப்யூசஸ் மூலமாக தான் வந்து இந்த கன்சர்ன் ரூமுக்கு வந்து அதை வந்து காற்றை வந்து செலுத்துகிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி ரிட்டனுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் ரூம்லேருந்து த்ரூ எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், த்ரூ ரிட்டன் ஃபேன்ஸு அதை எடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு தள்ளிடுவாங்க. டைரெக்டாக தள்ளுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ரீசர்குலேஷன் டக்ஸ் மூலமாக அதை வந்து அந்த ஏரை திரும்ப மறுசுழற்சி பண்ணி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். ஸோ இதில் தான் வந்து அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நடக்குது. ஸோ இப்போது இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங்காக இருந்தாலும் சரி கூலிங்காக இருந்தாலும் சரி வரக்கூடிய காற்றை நம்ம வந்து எதர் கூலிங் காயில்ஸை வச்சு, ஓகே, அதை ரிட்டர்ன் லைனில் வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக வர ஏரை கூல் பண்ணிக்க முடியும். அதே சேம் டைமில் அந்த வரக்கூடிய ஏரை, ஓகேங்களா, கூலிங் தேவையில்லைங்கும்போது நம்ம வந்து கூலிங் ஃப்ளோவையே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹீட்டர்ஸ் ஆன் பண்ணி, ஓகேங்களா, இப்போ ஹாட் வாட்டரே வருதுனால அதுலேயும் ரிட்டர்ன் லைனில் நம்ம வால்வ் ஆக்சுவேட்டர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் சில இடங்களில் அதுக்கு பதிலாக ஹீட்டர்ஸ் ஆர் தைரிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பயன்படுத்திக்குவாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரீஹீட் சிஸ்டமும் அப்படி தான், ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய ஏரை முன்கூட்டியே ஹீட் பண்ணுறதுக்கு ப்ரீஹீட் சிஸ்டத்தை பயன்படுத்துவாங்க.
ஒரு டியூவல் டாக்ட் ஏர் கேனிங் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அதுக்கு சப்ளை லைன் இருக்கும், சப்ளை ஃபேன் இருக்கும், ஒரு ரிட்டர்ன் ஃபேன் இருக்கும். இது இல்லாமல் ஹியூமிடிஃபையர்ஸ் இருக்கும், கூல் பண்ணுறதுக்கு தேவையான கூலிங் காயில்ஸ் இருக்கும். இதில் ரெண்டு டாக்ட் இருக்கும் சரிங்களா. அந்த ரெண்டு டாக்ட் மூலமாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூம்ஸுக்கு அந்த இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான விஏவி பாக்ஸஸாக பயன்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவல் வியூ, ஒரு ஒரு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்குது அப்படின்னா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் லைன் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஏர் லைன் இருக்குது செப்பரேட்டாக. சப்ளை ஃபேன்ஸ் மூலமாக அந்த கன்சர்ன் ரூம்ஸை சர்வ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் யூனிட்டு. இதில் நார்மலாக அவுட்டோர் ஏரை உள்ளே எடுத்து சப்ளை ஃபேன் மூலமாக அந்த கன்சர்ன் ரூமுக்கு எடுத்துக்கிறாங்க. அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையாக டெம்பரேச்சர் சென்சார்ஸோ தெர்மோஸ்டாட்ஸை பயன்படுத்தி இந்த டேம்பர்ஸை ஓப்பன் பண்ணுமா க்ளோஸ் பண்ணுமா, அது சப்ளை பண்ணுமா வேண்டாமாங்கிறத தீர்மானிச்சுக்கிறாங்க. ரிட்டன் ஏரை வந்து ரிட்டன் ஏர் டக்ட் மூலமாக எடுத்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமாக வெளியே தள்ளிடுறாங்க. இதே இது நம்ம ரீஹீட் பண்ணாலும் சரி, அந்த ரீஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக தெர்மோஸ்டாட்ஸ் கூட நம்ம வச்சுட்டு கண்ட்ரோலர்ஸ் மூலமாக வந்து இந்த ரெண்டு ஆப்ரேஷனும் பண்ணுவோம். எப்போ டேம்பரை ஓப்பன் பண்ணும் க்ளோஸ் பண்ணணும் ஓகே. அதே மாதிரி சில் வாட்டர் வேல் ஆக்சுவேட்டர்ஸை ரிட்டர்னில் இருக்கக்கூடியது கூலிங் பண்ணுறதுக்கு எப்போ ஓப்பன் பண்ணணும், எவ்வளோ க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஓப்பன் பண்ணணும், இது எல்லா டெசிஷன்ஸுமே வந்து நம்ம கண்ட்ரோலர்ஸ் மூலமாக தான் எடுக்கிறோம். எங்கேயோ ரீஹீட் தேவைப்பட்டதுனாலும் அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுமே வந்து நம்ம அப்படி தான் பண்ணுறோம். ஸோ நார்மலாகவே வந்து ஒரு ஏர் ஃப்ளோங்கிறது இந்த டைரக்ஷன்ஸ் காமிச்சிருக்கப்படி தான் நடக்கும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே சரிங்களா. அதே மாதிரி வந்து ஈவன் இன்னும் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏர் கேண்டிங் யூனிட்ஸோட சப்ளை ஏர் வரக்கூடிய டக்ஸில் வேரியபிள் ஏர் வால்யூம் யூனிட்ஸ் விஏவி பாக்ஸஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. அந்த விஏவி பாக்ஸஸ் மூலமாக தான் வந்து அந்த கன்சர்ன் ரூமுக்கான கண்ட்ரோலுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நடக்கும். ஓவரால் லோடுக்கு தேவையான கண்ட்ரோல் ஏர் ஹேண்டிங் யூனிட்ஸில் கண்ட்ரோலர்ஸ் பிஎல்சி கண்ட்ரோலர்ஸ் மூலமாக நடக்கும், ஆர் சம்டைம்ஸ் டிடிசி கண்ட்ரோலர்ஸ் மூலமாகவும் நம்ம செய்ய முடியும். ஸ்பெசிஃபிக்காக அந்த கன்சர்ன் ரூமில் நடக்கக்கூடியதை வந்து நம்ம விஏவி கண்ட்ரோலர்ஸ் மூலமாக பண்ண முடியும் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலர்ஸ் மூலமாகவும் பண்ண முடியும். ஒரு ஏர் கேனிங் யூனிட் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஒரு வீடியோ தான் இங்கே காமிச்சிருக்கோம். சில்லர்ஸ்லேருந்து வரக்கூடிய சில் வாட்டர் சப்ளையை நம்ம சப்ளை லைனில் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஹேண்டிங் யூனிட்ஸ் மூலமாக வந்து இந்த ரூமுக்கு நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி த்ரூ எக்ஸாஸ்ட் டக்ட் மூலமாக அந்த கன்சர்ன் ரூம்ஸில் இருக்கக்கூடிய ஏரை நம்ம வெளியெடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டேம்பர்ஸ் ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டில் டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோட ஆக்சுவல் ஃபோட்டோ இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது வந்து 24 வோல்ட் சப்ளையில் வரக்கூடியதும் இருக்குது, 230 வோல்ட் சப்ளை ஆகக்கூடியதும் இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 0-10 வோல்ட் சப்ளையில் நம்ம கமாண்ட் அண்ட் ஃபீட்பேக் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த சில் வாட்டர் ஆக்சுவடைஸுமே வந்து 0-10 வோல்ட்டு 2-12 வோல்ட் சப்ளையிலையும் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் சில இடங்களில் நமக்கு 4-20 மில்லியாம்ஸ் வேணும்னாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த செட்டிங்ஸை மாற்றி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. டக்ஸில் இப்படி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் ஸ்விட்சஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸாஸ்ட் ஏர் சப்ளை ஃப்ரெஷ் ஏர் லைன் இருக்குது, சப்ளை லைன் இருக்குன்னா அந்த சப்ளை டக்ஸ் மூலமாக வந்து ஸ்பெசிஃபிக்காக சப்ளை டக்ஸு த்ரூ டிஃப்யூசர்ஸ் அந்த கன்சர்ன் ரூமுக்கு போயிடும். ரிட்டன் ஏரை வந்து ரிட்டன் ஏர் கிரில்ஸ் மூலமாக அந்த ஏரை எடுத்துகிட்டு த்ரூ எக்ஸாஸ்டர் வெளியே தள்ளிடுவாங்க. இப்படி தான் ஒரு என்டையர் டக்ட்டுங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஸோ அந்த கன்சர்ன் ரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டக்ட் வெலாசிட்டி, டக்ட் வெலாசிட்டி ரேஞ்சஸ் என்னென்னங்கிறத இங்கே டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஒரு டிப்பிக்கல் விஏவி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நியூமேட்டிக் சிஸ்டம் மூலமாக ஒரு காலத்தில் பயன்படுத்திருந்தாங்க. இப்போ நவடேஸ் இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோலர்ஸ் வந்துருச்சு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சரிங்களா. இது வந்து ஒரு ஏகச்சியோட ஒரு டைப் தான் இங்கே கொடுத்துருக்கோம், டபுள் சப்ளை டபுள் எக்ஸ்ட்ராக்ட் டைப்பில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், ஓகே ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர், ஃப்ளோ டிரான்ஸ்மீட்டர், ஓகே டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் ஸ்விட்சஸ்ஸு, சில் வாட்டர் ஆக்சுவேட்டர்ஸ், இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தோட இன்புட்ஸையும் நம்ம எடுத்து தான் கேதர் பண்ணி தான் வந்து அந்த கன்சர்ன் கண்ட்ரோலிங் ஆப்ரேஷனை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக டேம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேம்பர் ஆக்சுவேட்டர்ஸை பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி சில் வாட்டர் வேல்வ் ஆக்சுவேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில் வாட்டர் வேல்வ் ஆக்சுவேட்டர்ஸை பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா. இது எல்லாமே பிஎல்சியில் ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலர்ஸும் இருக்குது நவடேஸ். இன் மோஸ்ட் ப்ராபப்ளி டிடிசி கண்ட்ரோலர்ஸை வச்சுமே இது எல்லா கண்ட்ரோலையுமே நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது சிங்கிள் சப்ளை டபுள் எக்ஸ்ட்ராக்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான் இங்கே காமிச்சிருக்கோம். அதே மாதிரி டபுள் சப்ளை சிங்கிள் எக்ஸ்ட்ராக்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்கோம். சிங்கிள் சப்ளை சிங்கிள் எக்ஸ்ட்ராக்டுக்கான ஒரு கிராஃபிக்கல் ஓவர்வியூ தான் இங்கே காமிச்சிருக்கோம். ஒரு வேரியபிள் ஏர் வால்யூம் யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து ஹீட்டிங் பண்ணுறக்கான ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த கன்சர்ன் ரூமுக்குள்ளே ஏர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேம்பர்ஸ் வச்சுருப்போம் ஓகேங்களா. சில் வாட்டர் லைனில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில் வாட்டர் ஆக்சுவேட்டர்ஸை பயன்படுத்தியிருப்போம். என்டையர் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர்ஸ் வச்சுருப்போம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ஹீட்டர்ஸை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம கான்டாக்டர்ஸை நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த கன்சோல் ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெர்மோஸ்டாட்ஸை பயன்படுத்துவோம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் காயில்ஸ் இருக்கும் ஹீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தோட கண்ட்ரோலிங் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா அந்த கண்ட்ரோலர் தான், சரிங்களா? விவி பாக்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதோட ஓவரால் வியூ, இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கோம். கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர், ஏர் வெலாசிட்டி சென்சர், தெர்மோஸ்டாட்ஸ், இது எல்லாத்தோட இன்புட்ஸையும் வச்சு தான் வந்து இந்த கண்ட்ரோலர் டெசிஷன் மேக் பண்ணுது, சரிங்களா? இது ஒரு ஃபேன் காயில் யூனிட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபேன் காயில் யூனிட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதில் ரிட்டன் லைன் இருக்கக்கூடிய வால்வ்ஸில் ஓகே வாட்டர் ஃப்ளோ வந்து சில் வாட்டர் ஆக்சுவேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரு ஃபேன் காயில் யூனிட்ஸ் இருக்கும்போது இதில் நிறைய டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும், அனலாக் அவுட்புட்ஸ் இருக்கும், அனலாக் இன்புட்ஸ் இருக்கும், சரிங்களா? டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டீட்டெயில்டாக அதை பற்றி ஒவ்வொன்று பற்றி படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ, நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், எஸ்பெஷலி சீமென்ஸ் ஆலம்பாடி டெல்டா பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்குன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது ரிலேட்டடான ட்ரைனிங்ஸு நாங்கள் டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு, பிஇ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்குமே வந்து அது ரிலேட்டடான பேசிக்ஸ் ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஜிசிசி கண்டிஷனை கத்தார், ஒமன், சவுதி மாதிரி நாடுகளில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, எஸ்பெஷலி பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது ரிலேட்டடான சப்போர்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்லைனில் கூட கோர்ஸஸ் தான் அட்டன் பண்ண முடியும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இபி பவர் இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடிய பயிர்களை காட்டு மிருகங்கள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம். அந்த கிட்டில் சோலார் பேனல், சோலார் ஃபென்ஸ் இணைச்சு அதுக்கு தேவையான இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ஹைபிரிட் அப்ளிகேஷன், சோலார் ஸ்ட்ரீட் லைட், சோலார் பம்ப்ஸ், அதுக்கு தேவையான டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கமிஷன், கன்சல்டன்சி, ட்ரெயினிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜிஸ், எம்இபி பேசிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் இன்வால்வ் போகணும் அப்படிங்கும்போது அந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும். அதுக்கான ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.